வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கார்த்திக் சார், அபின் ப்ரோ எல்லாருமே ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் எப்படி என்ன ஏதுன்னு பேசிட்டாங்க. இந்த பத்து நாள், ஒரு பத்து நாள் டு ஒரு பதினஞ்சு நாள் நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம். ஏன்னா வரிசையாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் இருக்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் இருக்கு. இது மூணத்தையும் நம்ம கலந்து நம்ம அதை டேக்கிள் பண்ணி போகிறதே கஷ்டம். எப்படா படிக்கிறது, எப்படா வைக்கிறது அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. சில பேர் மேபி ஃபெயிலாக இருக்கலாம், சில பேர் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ்க்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கலாம், எஸ்பிஐ கிரெட் பிலிம்ஸ்க்கு இப்போ இருந்தே ரெடி ஆகிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மெயினாக சொல்லிடுறேன், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்கோம். அதாவது ராயல் பாஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதையும் தாண்டி இப்போ CWJ12 அப்படின்னு கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னமும் ஆஃபர் கிடைக்கும். அது கிராக் பட் ஜாக்கெட் உள்ள எல்லா பேக்கேஜஸ்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 க்வெஸ்சன், அதாவது இந்த வருஷம் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் நம்ம இந்த மாதிரி பேட்டர்னில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி ஒரு 500 க்வெஸ்சன் கொண்ட ஃப்ரீ PDF கூட லிங்க் வச்சுருக்கோம். அது உங்களுக்கு டைம் இருந்தால் போட்டு பார்த்துருங்க. ஏன்னா இப்போ எதிர்பார்க்குற க்வெஸ்சன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது போக ஐபிபிஎஸ் கிளர்க்கோட கிராக்கர் பேக்கேஜ், அதாவது மெயின்ஸ் டெஸ்ட்டு வச்சுருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த PDFல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும். பட் இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி இதுதான் வந்து அந்த 50 ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றுக்கும் வச்சுருக்கோம் சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ PDFஆ இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வச்சுருக்கோம், அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷும் வச்சுருக்கோம், ரீசனிக்கும் வச்சுருக்கோம், ஆப்டிக்கு வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா வெயிட்டேஜ், சும்மா உங்களுக்கு கண்ணில் காட்டலாமே. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க 2023 எப்படி வந்திருக்கு, ரீசனிங்கில் என்னென்னலாம் வந்திருக்கு, 2022 எப்படி வந்திருக்கு, என்னெல்லாம் வந்திருக்கு, 2021 எப்படிலாம் வந்திருக்கு, என்னெல்லாம் வந்திருக்கு, 2020 எப்படி வந்திருக்கு, என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை வளவலா கொலக்கொலாம் நான் சொல்ல விரும்பலை. இதோட PDF ஃபைலை வந்து உங்களுக்கு கிராக் தி ஜாக் டெலகிராம் குரூப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் சும்மா வெயிட்டேஜ் மட்டும் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரீசனிங் எப்படி வந்திருக்கு, ஆப்டி எப்படி வந்திருக்கு சரியா, இங்கிலீஷில் எந்த மாதிரி வெயிட்டேஜ் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துலேயும் வெயிட்டேஜ் வந்திருக்கு அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து நாள் உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கு, அதுக்கு மோஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்து அதில் ஒரு நாளைக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ அப்படி எடுத்து பார்த்துக்குங்க சரிங்களா. இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு, சாரி ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கு மேக்ஸிமம் நிறைய எஃபர்ட் போட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்க. இங்கே மார்க் டெஸ்ட் எடுக்கிறோம் இல்லை மார்க் கம்மியாகுங்கிறோம் இதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆகிற ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன சார் 50 மார்க் தான் வருது, எனக்கு என்ன 60 மார்க் தான் வருது, எனக்கு என்ன 40 மார்க் தான் சார் வருது, நான் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், டெஸ்ட் போடுறேன், என்னோட மெயின்ஸ் மார்க் என்ன சார் இப்படி தான் ஆகுது, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு இங்கே பார்த்தனா ஒரு 660+ மேலே வேக்கன்சி கொடுத்துருக்கான். நீ ஒரு வெப்சைட்டில் போய் டெஸ்ட் எடுக்கிறேன்னா அங்கே நீ எந்த இடத்துல இருக்குன்னு பாரு, ஓ மார்க்கை பார்க்காத, அந்த டஃப்னஸ் லெவலில் நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்றதை பாரு. ஓ மார்க்கை பார்த்து நீ ஒரி பண்ணிக்காது சரிங்களா. இது மார்க்கை பார்த்து இப்போ ஒரி பண்ண நமக்கு டைம் இல்லை. இருக்க இந்த பத்து நாளில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை மக்களே. நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். நினைச்சி இதுதான் இந்த பத்து நாளில் நீங்கள் எவ்வளோ நாள் படித்ததெல்லாம் வெறுமனை மார்க் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, அனலிசிஸ் எடுக்க போகிறீங்க. டைம் இருந்தால் சில பேர்லாம் மின்னு முழுகி கொட்டையை தின்னிருப்பீங்க, உங்களுக்குலாம் மேபி டைம் இருந்தால் கரண்ட் அஃபீஸ் ரிவிஷன் பண்ண டைம் இருக்கும். பட் சில பேருக்கு இங்கே கரண்ட் அஃபீஸ் ரிவிஷன் பண்ணவே டைம் இல்லை. ஸோ இங்கே மார்க் டெஸ்ட் எடுக்கிறோம், அதை அனலிசிஸ் பண்ணுறோம், கரண்ட் அஃபீஸை ரிவிஷன் பண்ணுறோம், இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ எந்தெந்த எக்ஸாமுக்கு எந்தெந்த லெவலில் டெஸ்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நல்லா அனலிசிஸ் பண்ணுங்க. உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டினை போட முடியுமோ போடுங்க. உங்களுக்காண்டி முடிஞ்ச எஃபர்ட்டை கொடுத்து இப்படி கொஸ்டின்லாம் நாங்கள் கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த 500 க்வெஸ்சன் ஃப்ரீ PDF கொடுக்குறோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தயவு செய்து சால்வ் பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி CWJ12 அப்படின்ற கூப்பன் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பேக்கேஜ்லையுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். இந்த 500 க்வெஸ்சனுக்கான ஃப்ரீ முழுக்க முழுக்க நம்ம கெய்ட்லி டீம் மெம்பர்ஸ்லாம் வச்சு அனாலிசிஸ் பண்ணி இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துக்கு அப்படின்னு ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாமே, யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ அவ்வளோதான் குறை உங்களுக்கு விடுபடுது. உங்கள் ஜாக்சன் நான் திரும்பியும் சொல்கிறேன், செலெக்ஷன் ஆஃப் க்வெஸ்சனும் அக்யூரசியும் தான் அவனை ஜெயிக்க வைக்கும்.
அதுக்கான பிராக்டிஸ் எடுத்து கொஸ்டினை கரெக்டா செலக்ட் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலே இங்கே நீ ஜெயிச்சே. சரியா, எவ்வளவு பிராக்டிஸ் பண்றது முக்கியம் இல்ல, நீங்க எப்படி கரெக்டா நம்ம கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் பண்றோம்ன்றதுதான் முக்கியம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வெளிவரும் உங்கள் ஜாக்சன் 10.